கோவையில் முதன்முறையாக குறும்பா சமுதாய மக்களின் மாநில அளவிலான நவீன சுயம்வர விழா நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 40 லட்சம் குறும்பன்ஸ் எனும் குறும்பா சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநில அளவிலான குறும்பா சமுதாய மக்களுக்கான நவீன சுயம்வர விழா முதன்முறையாக கோவையில் நடைபெற்றது. குறும்பா சமுதாய மக்களுக்கான பெருமழிலை அரசர் குறும்ப நாயனர் மணமாலை அறக்கட்டளை சார்பாக கோவை புதூர் சின்னசாமி கவுண்டர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இதில் மாநில செயலாளர் உதகை செங்குட்டுவன் அனைவரையும் வரவேற்று பேசினார். தவத்திரு கண்ணம்பாளையம் சுவாமி சிவனேசன் அடிகளார் விழாவை துவக்கி வைத்தார். தலைமையிட செயலாளர் எம் பாண்டியன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு குறும்பா சமுதாய மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் இதுபோன்ற சுயம்வர நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் சமுதாய மக்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் ஏற்படுத்தி கொள்வதோடு சமுதாயம் வளர நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கோவையில் நடைபெறும் இந்த சுயம்வரம் போன்று மற்ற மாவட்டங்களில் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுயம்வரம் விழாவில் திருச்சி, மதுரை, திண்டுக்கல் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த குறும்பா சமுதாய மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். விழாவில் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் வீரன் முத்துசுவாமி, ராமையா, இமயம் ஆண்டி, கேசவமூர்த்தி, மாவட்ட தலைவர் கெம்புராஜ் மற்றும் பெருமிழலை அரசர் குறும்ப நாயனார், மணமாலை அறக்கட்டளை நிர்வாகிகள் சாய்ராம் என்ற சத்யநாராயணன், மயிலேறிப்பாளையம் செந்தில்குமார், கணுவாய் கிருஷ்ணமூர்த்தி, ஆர்ஜி கோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கல்வியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்ல பையன்கள் குழந்தைகள் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வரன்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மாத்திரமல்லாமல் இந்த சமுதாயத்துக்கும் இருக்கின்ற இந்த ஒரு காரணத்தை வைத்துத்தான் இங்கே இந்த ஏற்பாடுகளெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான இந்த சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய இந்த பணி அதுதான் எங்களுடைய முக்கியம். இது மாத்திரமில்லை, நாங்கள் இந்த சமுதாயத்துக்காக பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் வைத்து அரசுக்கு நாங்கள் போராடி வருகின்றோம். நாங்கள் கேட்டு வற்புறுத்தி வருகின்றோம் கோரிக்கைகளெல்லாம். அதில் முக்கியமாக ஒரு கோரிக்கை என்னவென்றால், நம்மளுடைய குறும்பன் சமுதாயம் ஏற்கனவே குறும்பன் சமுதாயம் பழங்குடி மக்கள் பட்டியலில் இருக்கின்றது. அதனுடைய ஒத்த பெயர்களான அதே இனத்தைச் சேர்ந்த குறும்பா, குறுமன் எப்படி குறும்பர் எப்படி இந்த போன்ற மற்ற பெயர்களில் அழைக்கக்கூடிய இந்த பெயர்களையும் சேர்த்து நாங்கள் பழங்குடி மக்களில் அதாவது எஸ்டி பட்டியலில் சேர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு 40 ஆண்டு காலமாக போராடி வருகின்றோம். தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனால் இன்னும் அதுக்கு கிடைத்த பாடில்லை. அந்த அரசு என்ன காரணமோ அது காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் அதை ஒன்றை நிறைவேற்றி கொடுத்தால் இன்னும் நம்மளுடைய மக்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள், அரசு வேலைவாய்ப்பிலே வருகின்றார்கள், சமுதாயம் ஒரு நல்ல உயர்நிலைக்கு வரும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி சமுதாய மக்களுக்கு ஒரு புரியக்கூடிய அளவில் வேலைவாய்ப்பானாலும் சரி, திருமணங்களானாலும் சரி, மீது எல்லா காரியங்களும் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்காங்க நம்ம சமுதாய மக்கள். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நல்ல செயல்களை செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.